ஹலோ விவாஸ், ஜாமீனில் வெளியில் வந்த ஜெயக்குமார் அவர்களை சந்திக்க வீட்டிற்கு சென்ற சசிகலாவிற்கு நேர்ந்த அவமானம், வெளியான பரபரப்பு காட்சிகள். வாங்க அது என்ன தகவல்னு விவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். புலர் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியில் வந்த ஜெயக்குமார் அவர்களை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஒன்றாக நேரில் சென்று நலம் விசாரித்தனர். பின்னர் ஜெயக்குமார் அவர்களை சிறையில் எப்படி நடத்தினார்கள் என்பது பற்றியும் அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அதில் ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் சிறையில் தன்னை நடத்திய விதத்தை பற்றியும் கைது செய்யப்பட்ட போது நடத்திய விதத்தை பற்றியும் புலம்பி தீர்த்துள்ளார் ஜெயக்குமார் அவர்கள். அவரை கைது செய்த போது சிறைக்கு அழைத்து செல்லாமல் சென்னையை சுற்றி காட்டியதாகவும், எங்கு கொண்டு செல்ல போகிறார்கள் என்று சொல்லாமலேயே அலக்கழித்ததாகவும், சிறையில் கட்டில் இல்லாமல் தரையில் கொசுக்கடியில் படுக்க வைத்ததாகவும், இதன் வெளிப்பாடாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஹிட்லரின் மறு உருவம் என்று காட்டமாக பேசினார் ஜெயக்குமார் அவர்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஜெயக்குமார் அவர்களை சந்தித்து விட்டு போன பிறகு சசிகலா அவர்கள் ஜெயக்குமார் அவர்களை சந்திக்க போனதாகவும், ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் சசிகலாவை சந்திக்க மறுத்துவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த ஜெயக்குமாரின் ஆதரவாளர்கள் சசிகலாவை விரட்டி அடித்ததாகவும், மேலும் கல்வீச்சு தாக்குதல் நடத்த முற்பட்டு கலவரத்தை தூண்டிவிட்டு சசிகலாவை அங்கிருந்து விரட்டி அடித்ததாகவும் சொல்லப்படுது. இதனால் அந்த இடம் மிகவும் பரபரப்பாகவும் காணப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே விவாஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.